ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் 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 இயல்பான வாழ்க்கை சேனலுக்கு உங்களை அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் துவையல் செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காய், நீண்ட கத்திரிக்காய் வச்சு நான் துவையல் செய்ய போகிறேன். அதனால தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். சில பேர் குண்டு கத்திரிக்காயில் செஞ்சுட்டிங்கன்னா கஷ்டமாக போயிடும். ஸோ அதனால தான் நான் எடுத்து வச்சுட்டு ஒரு கத்திரிக்காய் வெட்டிட்டு ஒரு கத்திரிக்காயை நான் அப்படியே வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக. நீண்ட கத்திரிக்காயில் இந்த துவையல் செஞ்சால் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் நீண்ட கத்திரிக்காயை இந்த சமையலுக்கு யூஸ் பண்ணுறேன். இந்த துவையில் நீங்கள் பார்க்கும்பொழுது ஐயையே என்ன இப்படி வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்டைலில் இது இருக்காது. இது நம்ம ஊரில் மலை பீப்புள் இந்த மாதிரி ஸ்டைலில் தான் செய்வாங்க. துவையல்னால் நம்ம நார்மலி தேங்காய்ப்பூ யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, தேங்காய். ஸோ இந்த துவையலில் தேங்காய் இருக்காது, அப்படியே நேச்சுரலாக இருக்கும். ஸோ செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், செம்ம உரப்பாக இருக்கும், செம்ம ருசியாக இருக்கும். கத்திரிக்காவை சொல்லவே வேணாம். நார்மலாக சாதாரணமாக பெரட்டினாலே சமைச்சாலே அதோட ருசியே செம்மையாக இருக்கும். ஸோ இந்த துவையலும் அப்படி தான் இருக்கும். எந்த நேரம் எப்போ பாரு செஞ்ச சமையலே தான் செய்கிறோம் அப்படின்ட்டு நீங்கள் யோசிக்கிறீங்களா? ஸோ உங்களுக்கு இந்த ஒரு சமையல், இந்த துவையல் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், இல்லாமலும் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த துவையல் செம்மையாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் கத்திரிக்காயை இந்த மாதிரி நான் வெட்டி வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த இதே போல் நான் இதையும் நான் வெட்டிக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக தான் வெட்டாமல் வச்சுருக்கேன். ரெண்டு கத்திரிக்காய் இதே மாதிரி சைஸில் நான் வெட்டி இந்த சமையலுக்கு யூஸ் பண்ண போகிறேன். அடுத்ததாக ஒரு லெமன் இந்த சைஸில் நான் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தேவையான அளவுக்கு நான் யூஸ் பண்ணிவிட்டு நான் யூஸ் பண்ணுவேன். ஃபுல்லாகவும் நான் போட மாட்டேன், சம்டைம் தேவைப்பட்டால் ஃபுல்லாகவும் போட்டுக்குவேன். ஸோ அடுத்ததாக ஒரு கொத்து பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம் இப்படி வெட்டி வச்சுருக்கேன். அப்புறம் தேவையான அளவுக்கு உரப்பு. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு உரப்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கூடையும் போட்டுக்கலாம், குறைச்சும் போட்டுக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக இஞ்சி, அப்புறம் நெத்திலி கருவாடி மீன் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய தேவைக்கு அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம், கூடையும் போட்டுக்கலாம், குறைச்சும் போட்டுக்கலாம், செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படின்ட்டு உங்கள்ட்ட கேட்டேன். நான் இந்த கத்திரிக்காயை நல்லா இந்த போல் வெட்டி வச்சுட்டு அதில் கொஞ்சம் தண்ணீர் விட்டு அதில் உப்பு போட்டு இப்போ வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எதுவுமே நான் எக்ஸ்ட்ரா மசாலாவோ எதுவுமே போடலை. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். வர மாட்டுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த கத்திரிக்காயை நல்லா பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். இது நல்லா ஆறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக பொரிச்ச எண்ணெயிலே நெத்திலி கருவாடுமே பொரிச்சுக்கலாம். இந்த துவையலுக்கு நம்ம கத்திரிக்காயும் நெத்திலி கருவாடு மீனையும் நல்லா பொரிச்சு எடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். மற்றதெல்லாம் வந்து ஒரு 50% பொரிச்சு எடுத்தால் போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் நெத்திலி கருவாடு மீன் பொரிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்ததாக இஞ்சி, நான் அதே எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதோடு சேர்த்து பூண்டு, அதோடு சேர்த்து வெங்காயம். இதை நம்ம ஒரு 50% பொரிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 50% கீழே கூட பொரிச்சுக்கலாம். அடுத்ததாக இது சரியாக பொரிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக எடுத்து வச்ச பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் அது மேலே போட்டுக்கிறேன் லாஸ்ட்டாக. இந்த பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது செம்ம காரமாக இருக்கும், தெரிக்குது தெரிக்குது பாருங்கள், செம்ம காரமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் சாப்பிட முடியுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் நிறைய போட்டிருக்கேன், அதுக்காக நீங்களும் அள்ளி குவிச்சிடாதீங்க, அப்புறம் எண்ணெய் வந்து திட்ட வேண்டாம். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு உரப்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் இதை எடுத்து வச்சுக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா பொரிச்சு எடுத்துக்கிறேன். நல்லா இல்லை, ஒரு 50% தான் பொரிச்சு எடுத்துருக்கேன். பாருங்கள் எல்லாமே பச்சை பச்சையாக இருக்குது. ஸோ கத்திரிக்காய் நல்லா சூடு அறிகிடுச்சு. இப்போ கத்திரிக்காயில் இருக்குது பாருங்கள், அந்த தோலை நான் ரிமூவ் பண்ண போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தோலை நம்ம வந்து இப்படி இழுத்துமா அது அப்படியே தானாக உறிஞ்சி வந்துடும். இந்த தோல் வந்து சாப்பிடும்பொழுது அது தொண்டையில் வந்து அடைக்கும். ஸோ இது கொஞ்சம் கடினமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த தோலை நான் இப்போ எடுக்க போகிறேன், நீங்களும் எடுத்துக்கோங்க ஓகே. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த கத்திரிக்காயை தோலெல்லாம் நீக்கிட்டேன். இந்த கத்திரிக்காய் வந்து இளம் காயாக இருந்துச்சுன்னா நீங்கள் தோல் நீக்க தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே போட்டு கூட நம்ம அரைச்சிக்கலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது. கொஞ்சம் கொஞ்சம் வயசு கூட காய் மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக தோல் எடுத்தே ஆகணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இது எல்லாத்தையும் போட்டு பிளெண்ட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் பிளெண்டரோட ஜக்கில் வந்து கத்திரிக்காய் போட்டாச்சு. அடுத்தது பொரித்து வச்ச இஞ்சி பூண்டு மிளகாய் வெங்காயம் இதையும் நான் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.
அடுத்ததாக பொறிச்சு வச்ச நெத்திலி கருவாடு மீன், இதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போது என்ன பண்ண போகிறேன்னா, இதை நான் பிளான் பண்ணி எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட கேட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கணும், ரொம்ப அப்படி பேஸ்ட் அளவுக்கு வேண்டாம். இந்த மாதிரி இருந்தால் தான் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா நெத்திலி கருவாடி மீன்லேயும் உப்பு இருக்கும், அதனால தான் நான் லாஸ்ட்டாக போடுறேன். அடுத்ததாக ஒரு பாதி லெமன் சாறு இதில் ஊற்றுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்க்க மாட்டேன்னா சாப்பிடவும் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வந்து ஹெல்த்தியான ஒரு சமையல் தான் இது. சமையல் சொல்ல முடியாது, ஒரு சேலட்டுன்னு கூட சொல்லலாம். ஸோ அது இது வந்து ஓவராக வேக வைக்காதது, வெங்காயம் பூண்டு எல்லாமே சேர்த்தது, உங்களுக்கே தெரியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா. இந்த துவையல் சாம்பார் ரசம் அப்புறம் சொதி இந்த மாதிரி கறிக்கெல்லாம் குழம்புக்கெல்லாம் இதை வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே கூட நம்ம சாப்பிடலாம், சுட்டு சுட்டு சோறாக்கிட்டு அதோட வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். சும்ம தருமரு. நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக விசிட், அதாவது இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறீங்களா, ஸோ மறந்துடாமல் என்னுடைய சேனலை விசிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், கண்டிப்பாக பிடிச்சதும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, எனக்கு தெரியும் தெரியும். இந்த துவையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு மறந்துடாமல் கொமெண்ட்ல சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, டாடா பாய். கொஞ்சமாக சாப்பிட்டு பார்ப்போம், எனக்காக இல்லை உங்களுக்காக. செம்ம செம்ம. பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட்.